Hello friends, welcome to your Foodies time. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டிஷ் பிரைன் ஃப்ரை. ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் அண்ட் ரொம்ப சிம்பிளும் கூட. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்போ பிரைன் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதனால ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இன்றைக்கி நான் ஒரே ஒரு பிரைன் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 முட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிடலாம். இதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ரெடி பண்ணிடலாம், இதெல்லாம் அடிபிடிக்கும். இப்போ நல்லா இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பிரைன் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உப்பு தேவையான அளவு. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த எக்கோட. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிருந்தான். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு டைமை பாருங்கள், முட்டை எது பிரைன் எதுனே தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண பிரைன் ஃப்ரை ரெடி. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண பிரைன் ஃப்ரை ரெடி. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு எக் ஃப்ரை மாதிரியே தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்.